ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராகேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் ஓனர் ஜெப் பெசோஸ் வந்து ஸ்பேஸ் டிராவல் பண்ண போறாரு, அதை பத்தி பார்க்க போறோம். நான் நேற்றுக்கு வந்து மியாசாக்கி மேங்கோஸ் பத்தி நான் வீடியோ போட்டிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி எல்லாம் போய் பாருங்க. நேற்று பக்கம் பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, அமேசான் ஓனர் ஜெப் பெசோஸ் வந்து அமேசான் கம்பெனி மட்டும் இல்லாம ப்ளூ ஆர்ஜின் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வந்து வச்சிருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து இந்த மாசம் வந்து அவர் அமேசான்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. அவருக்கு அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ரிட்டையர்மெண்ட் ஆகி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மாசம் July 20 வந்து ஸ்பேஸ் டிராவல் பண்ண போறாரு. ஸ்பேஸ் டிராவல் யார் கூட பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிரதர் மார்க் பெசோஸ், அவங்க இவரும் மார்க் பெசோஸும் சேர்ந்து, அது இல்லாம இன்னொருத்தர் ஆளு வந்து 136 கண்ட்ரிஸ் வந்து அந்த ஒரு சிட்டிக்கு வந்து ஏழை விடுறாங்க. அது பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, கற்பனையே பண்ண முடியாத அமௌண்ட், 20 கோடியே 31 லட்சம் ஒரு டிக்கெட் ஸ்பேஸ்க்கு. இது அதுலயும் வந்து எவ்வளவு நிமிஷம் இருக்க போறான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ்ல வந்து 11 நிமிஷம் தான் இருக்க போறாங்க. அது ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் வந்து அந்த ராக்கெட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ ஷெப்பர்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராக்கெட் பேரு, இந்த நியூ ஷெப்பர்ட் பூஸ்டர் ராக்கெட் வந்து இதுலதான் டிராவல் பண்ண போறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கேப்சூல்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்காமா, அந்த பார்ட்லதான் வந்து நம்ம எர்த்ல இருந்து 100 கிலோமீட்டர் போய் அந்த 100 கிலோமீட்டர் இருந்து ஒரு ரெண்டா பிரிஞ்சிருப்போமா, பூஸ்டர் தனியா வந்துருப்போமா, கேப்சூல் தனியா வந்து போயிருமாமா. இந்த கேப்சூல்ல தான் வந்து 3 பேர் டிராவல் பண்ண போறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெப் பெசோஸ், அது மட்டும் இல்லாம மார்க் பெசோஸ் அவரோட தம்பி, மூணாவது ஆள் வந்து இந்த ஏலத்துல வந்து யாரோ ஒருத்தருங்க, அந்த ஆள் ஸ்பேஸ் டிராவல் பண்ண போறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த கேப்சூல்ல போயிட்டு 3 பேர் வந்து 11 நிமிஷம் தான் இருக்க போறாங்க. அதுக்கு மேல இருந்தா அதுலயும் ஜீரோ கிராவிட்டி நோட் பண்ணுங்க, ஜீரோ கிராவிட்டி தான் இருக்க போறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பூஸ்டர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது இந்த பூஸ்டர் வந்து கீழே வந்துருமாமா, கீழே வந்து திரும்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, அதாவது டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமாமா திரும்பியும். என்ன எப்படிலாம் இருக்கு பாருங்க, இந்த கேப்சூல்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அங்க போய் என்ன பண்ண, 11 நிமிஷம் கழிச்சுட்டு திரும்பி வரும்போது இந்த பேராசூட், 3 பேருக்கும் பேராசூட், கேப்சூல் மூலியமா பேராசூட் வந்துருமாமா. பேராசூட் வந்து 26 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணி கிரவுண்ட்ல ரீச் ஆகுமாமா. கிரவுண்ட்ல இன்னுமே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு, அதாவது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றவங்களோ அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பேராசூட் இறங்கும்னு சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் இந்த நினைச்சா, பணம் இருந்தா எங்க வேணா ஸ்பேஸுக்கு கூட டிராவல் பண்ணலாம்னு சொல்லி, இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இது ரொம்ப பெரிய விஷயங்க. இது என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் வந்து காரு பங்களா அந்த மாதிரி நினைப்போம். இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்கள்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பெரிய காரு, ரோல்ஸ் ரைஸ், ஷிப் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கே டிராவல் பண்றாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த விஷயம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் கோல்டு ரேட் அப்டேட் பத்தி சொல்றேன். இன்னைக்கு வந்து 1 கிராம் கோல்டு 22 கேரட் பாத்தீங்கன்னா 4454 ரூபா, நேற்றி விட கம்மி தான் ஆயிட்டு இருக்கு. கோல்டு சில்வர் பாத்தீங்கன்னா 74 ரூபா 10 பைசா, இதுல 10 பைசா தான் ஏறி இருக்கு. கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் தான் இருக்கு சில்வர்ல. கோல்டு வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கு. லாக்டவுன் வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கம்மியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.